Hi friends, இன்னைக்கு நம்ம 4 to 6 months baby development பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க. இதனால நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு notification வரும். Already நம்ம 0 to 3 months baby development பார்த்திருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. 0 to 3 months-ல development-உம் milestones-உம் கம்மியா இருக்கும். ஆனா 4 to 6 month-ல பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டும் மைல்ஸ்டோன்ஸும் அதிகமாக இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பீரியட் இது. அதே மாதிரி 6th மந்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்கும், மைல்ஸ்டோன்ஸும் நிறையா இருக்கும். 4th 5th மந்தை கம்பேர் பண்ணும்போது 6th மந்தில் தான் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். 4th மந்தில் பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லா பொருளுக்குமே. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காரும்போது நம்ம கை விரலை பிடிச்சி பிடிச்சி பார்ப்பாங்க, நம்ம துணி அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் தொட்டு பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. 4th மந்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்ட குரல், டெய்லி கேட்குற குரலை பழகிற ஸ்டேஜ் இது. வந்து அம்மாவோட குரல் எது, அப்பா தாத்தா பாட்டின்னு தனித்தனியாக அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க வாய்ஸை. பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த 4th மந்தில் வந்து ஒரு ரூம்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்னு அவங்களால அதை வந்து பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து நடக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்களால பார்க்க முடியும், கேட்க முடியும். அதே மாதிரி ரூமில் வந்து நீங்கள் நிறையா திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அது எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும், ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இந்த 4th மந்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் டச்சை அதிகப்படுத்த முடியும். அதுக்காக நீங்கள் நிறையா விதவிதமாக அவங்கக்கிட்ட பொருள் கொடுக்கும்போது அதை ஒன்றுத்தையும் அவங்க தொட்டு பார்க்கும்போது நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக குழந்தைங்களுக்கு டேஸ்ட் வந்து கிடையாது, அவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உப்பு இனிப்பு இதெல்லாம் தெரியும், பட் ஆனால் அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தான் தெரியாது. இதனால தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5th மந்த்து ஸ்டார்டிங்கிலேருந்து, அப்படி இல்லைனா மிட் ஆஃப் 5th மந்த்து எண்ட் ஆஃப் 5th மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5th மந்தில் பார்க்குறதும் ஒரு ரூம்குள்ளே அவங்களால பார்க்க முடியும். நம்ம தூரத்துலேருந்து கூப்பிட்டாலும் நம்மளை வந்து அவங்க திரும்பி பார்ப்பாங்க, நம்மளை கவனிப்பாங்க, நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 5th மந்தோட மைல்ஸ்டோன் என்னென்னு பார்த்தோன்னா சவுண்ட் கொடுக்கறது, ஸ்மைல் பண்ணுறது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். அவங்க சவுண்ட் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று ஆஊஇ ஏதாவது ஒன்று கத்திகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அவங்களோட வே ஆஃப் டாக்கிங், அவங்க வந்து நம்மக்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்க வந்து இப்படி தான் பேச ட்ரை பண்ணுவாங்க. 5th மந்தில் சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணுவாங்க. அதாவது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம டெய்லி பார்க்குற முகங்கள், பழகிற முகம் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சீக்கிரத்தில் அட்டாச்சு ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் புது முகங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க அட்டாச்சு ஆக மாட்டாங்க, அவங்கக்கிட்ட சிரிக்க மாட்டாங்க. இந்த டைமில் தான் வந்து அவங்க டெய்லி பழகிற முகங்கள், பார்க்குற முகம் சொல்லிட்டு அதை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுற டைம் இது தான் வந்து. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் டைம். அதனால் புது முகங்கள்கிட்ட அட்டாச்சு ஆகிறதோ அவங்கக்கிட்ட வந்து போகிறதோ வந்து இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டம். இதுதான் ஸ்டார்டிங் டைம் அவங்களுக்கு. இப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கையில் டாய்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு கையில் கொடுக்கும்போது அவங்க அதை இன்னொரு கைக்கு மாற்றுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சேஞ்ச் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு இந்த டைமில் தான் தெரியவே ஆரம்பிக்கும். நம்மளால் ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு பொருளை மாற்ற முடியும். அதை வந்து அவங்க இந்த டைமில் தான் கற்றுப்பாங்க, இந்த டைமில் தான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட ஒளிஞ்சு விளையாடுறது, கை மூடி பூச்சி காட்டி விளையாடும் போதெல்லாம் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அதே மாதிரி அது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க அந்த மாதிரி நம்ம அவங்க கூட விளையாடும்போது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th மந்தோட மைல்ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். இந்த 6th மந்த் தான் இருக்கிறதுலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பீரியட் இது தான். இதில் அவங்க என்னென்னலாம் மைல்ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 6th மந்தில் சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங்கை தாண்டி லாஃபிங்கிற ஸ்டேஜுக்கு வருவாங்க. இந்த டைமில் நம்ம என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க, நிறையா சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது, ஆனால் அவங்க நிறைய சிரிப்பாங்க. நம்ம என்ன சவுண்டு கொடுத்தாலும் நம்ம என்ன பேசினாலும் எல்லாத்துக்குமே அவங்க சிரிப்பாங்க. பொதுவாக குழந்தைங்க வந்து சிரிக்கும்போது அம்மாவுக்கு முடி கொட்டும் சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட உண்மை தான், பட் ஆனால் அது உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். இந்த டைமில் வந்து குழந்தைங்க சிரிக்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கும் ரொம்பவே அளவு கடந்த சந்தோஷம் வரும், ரொம்பவே நம்மளும் அவங்க சிரிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால தான் நமக்கு வந்து முடி கொட்டும். இதுதான் உண்மையான ரீசன். அவங்க சிரிக்கிறதால நமக்கு முடி கொட்டுதுன்னு கிடையாது, அவங்க சிரிக்கிறத நம்மளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரொம்பவே அளவு கடந்த சந்தோஷத்தில் நம்மளும் இருக்கிறதால தான் அந்த ஹார்மோன்னால தான் நமக்கு வந்து
முடிக்கட்டும். இதுதான் வந்து உண்மையான ரீசன். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது முகம்லாம் வந்து தெரிகிற ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க தவிர வெளியே ஆளுங்க யார்கிட்டையுமே போக மாட்டாங்க, அழுவாங்க. இந்த டைமில் வந்து இவங்க வந்து நம்ம டெய்லி பார்க்குற முகம், இவங்க தான் வந்து டெய்லி நம்ம பழகிற முகம், இவங்க வந்து புது ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த டைமில் வெளியாளுங்க யார்கிட்டையும் போக மாட்டாங்க, அழுவாங்க. ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு விதமான பயமும் இருக்கும். 4வது மாதம் இல்லை 5வது மாதத்தில் குப்புற விழாத குழந்தைங்க வந்து இந்த 6வது மாதம் ஸ்டார்டிங்கில் இல்லை 6வது மாதம் முடிகிற டைமில் கண்டிப்பாக குப்புற விழுந்துருவாங்க. சில குழந்தைங்க பேலன்ஸ் பண்ணி உட்காரக்கூட ஆரம்பிச்சிருவாங்க இந்த டைமில். இந்த டைம் தான் வந்து கரெக்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுற கரெக்டான டைம் இது தான். 6th மந்தில் பார்த்தீங்கன்னா பல் வளர்கிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஜொல்லு விட்டுகிட்டே இருப்பாங்க அதிகமாக. இந்த டைமில் எல்லா குழந்தைங்களுக்கும் 6th மந்த்லேயே பல் வந்துடும் சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு 6th மந்தில் பல் வளரும், ஒரு சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைமில் வரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு 1 வயசில் கூட வரலாம், அது வரைக்கும் வராமலும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த பொருள் கொடுத்தாலுமே அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி நீங்கள் நிறையா பொம்மைலாம் போடும்போது அது எல்லாத்தையுமே அவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தலைக்கிட்ட இருக்கிற பொருள் எங்கே இருந்தாலுமே அதை சுற்றி திரும்பி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து இந்த டைமில் நம்ம அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான். இந்த டைமில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நிறையா பேசிகிட்டே இருங்க. ஏன்னா இந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து கேட்குற திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம சொல்கிறது சீக்கிரத்தில் வந்து புரிஞ்சுப்பாங்க, அதை ரொம்பவே நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க இந்த டைமில். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் நிறையா பேசுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லும்போது பேசிகிட்டே இருக்கும்போது சீக்கிரத்தில் அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களும் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, சீக்கிரமாக பேச ஆரம்பிப்பாங்க. சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டான டைம் இது. சிலர் வந்து எண்ட் ஆஃப் 5th மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஒரு ஒரு ஃபுட் கொடுக்கும்போதுமே குழந்தைங்களுக்கு 3 டேஸ் ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு நியூ ஃபுட்டுமே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல ஒரு ஃபுட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து 3 நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அது வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லை அதனால் அவங்களுக்கு எதனா வாமிட் வருது இல்லை அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு ஒரு ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கும்போதுமே 3 டேஸ் ரூல் பிரகாரம் அந்த ஃபுட்டை நீங்கள் தொடர்ந்து 3 நாளைக்கு கொடுக்கணும். நியூ ஃபுட் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்ம வந்து 3 டேஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு என்ன ஃபுட்டுலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி, அப்படி இல்லைன்னா பியூரிஸ் மட்டும்தான் கொடுக்கணும். இந்த டைமில் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. பியூரிஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கேரட் பியூரி, பம்கின், ஆப்பிள், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த மாதிரி பேசிக்கான பியூரிஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். 6 மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் 4 to 6 மந்த் பேபி டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரீஷியஸான டைம். இந்த டைமை நீங்களும் உங்கள் பேபியோட நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.